ஆ கரிஷ்மா ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க பாருங்க. வெல்கம் டு BMW ஃபேமிலி. கோயம்புத்தூர்ல வந்து நம்ம வீடு குடியேறினதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வரோம், ஓகேங்களா? ஏன்னா ரெண்டு நாள் எங்களுக்கு அந்த வீட்டை செட் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு. ஏன்னா புதுசு இல்லை கோயம்புத்தூருக்கு, எது எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்னு தெரியறதுக்கே ரெண்டு நாள் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ரோடும் இன்னும் தெரியல, மேப்பை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிறோம். உங்களுக்கு கோயம்புத்தூர்லங்களுக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து பார்த்து மேப்பில் பார்த்து பார்த்து ஒரு ஒரு இடமா போகிறோம். இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு இடம் பிளான் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் போகிறோன்றதை காட்டுறோம் வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெரியகுளம் லேக்குக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து இது இருக்கான், என்ன இருக்கான், ஏதோ ஜிப்லைன் போட்டிருக்காங்க புதுசாக, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் ஜிப்லைன் வந்திருக்கேன் பெரியகுளத்தில், பெரியகுளம் லேக்கில் வந்து ஜிப்லைனும் சைக்கிளிங்கும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அந்த பக்கம் கரிஷ்மா, இமான், மெஹக், நபா நாலு பேர்த்தையும் வர சொல்லிட்டேன். நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அவங்க அங்கேருந்து எடுத்துக்கிறவங்க, நான் இந்த பக்கம்ருந்து நான் வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இது, ஸ்மார்ட் சிட்டியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய விஷயங்கள் வரப்போகுது, ஆனால் இப்போதைக்கு ஜிப்லைனும் சைக்கிளிங்கும் ஆன்ல இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரும் வர ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே வாங்க, மார்னிங்கிலேருந்து ஈவினிங் ஒரு ஒரு ஆறு மணி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் இருந்தீங்க பிரதர்? நைட்டு ஏழு மணி, ஜிப்லைன் இது இது எட்டு மணி வரைக்கும் இருக்கு, டெய்லி இருக்கா? நாலு அஞ்சு மணி ஈவினிங் அந்த டைத்துக்கு நல்லா இருக்கும். மார்னிங் எத்தனை மணிக்கு ஓப்பன்? ஓகே, மார்னிங் பத்து மணிக்கு ஓப்பன் இருக்கு, ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் இருக்கு. ஆனால் நீங்கள் ஈவினிங் ஒரு நாலு டு அஞ்சு வர்றது பெட்ரு, ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா நபாவும் இமானும் வந்து அந்த மூலையிலேருந்து வரப்போகிறாங்க, எந்த மூலை எங்கே இருக்காங்க மேலே, ஓகேவா? நபாவும் இமானும் வந்து ஜிப்லைனில் வரப்போகிறாங்க, கரிஷ்மாவும் மெஹக்கும் வந்து சைக்கிளிங்கில் வரப்போகிறாங்க. ஃபஸ்ட்டு நபாவும் இமானும் வரதான் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன், ஓகே? இந்த பக்கம் வந்தாங்கன்னா இவங்க வந்து நல்லா சேஃப்டியாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு, நல்லா ரெண்டு பேர் ஸ்டூல் போட்டு பிடிச்சி நல்லா கேர்ஃபுல்லாக வந்து குழந்தைங்களை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, நல்லா சேஃப்டியாக இருக்காங்க, ஓகேங்களா? அந்த தாராளமாக வரலாம், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கேர் கொடுக்குறாங்க, சேஃப்டி நல்லாயிருக்கு. வராங்க, யார் வராங்க தெரியல. நபா விமான தான் வராங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வராங்க. மஜா அலைகத்தா, உனக்கு எப்படி இருந்துச்சுமா? ரோல் மேலே வேட்டா ரோ என்ன எனக்கு, இங்கே பாருங்க இமான அழுகலை, இந்த புள்ள அழுதுகிட்டு வருது, எதுக்கு அழுகுற இமான்? துஜி மஜாயா? இமானுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சா, இது நபா வந்து அழுதுகிட்டு வருது, எதுக்கு அழுதுகிட்டு வந்துன்னு தெரியல. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கழட்டி வராங்க, நல்லா சேஃபாக வந்து கழட்டுறாங்க. இங்கே பாருங்கள் நல்லா சேஃப்டி நல்லாயிருக்கு, ஓகே இமான்? ஸோ மேலே போகிறேன்னா அவங்கள சைக்கிளில் வரவங்கள வீடியோ எடுக்கிறதுக்காண்டி, நாலு மாடி மேலே ஏறி நான் அவங்கள வீடியோ மெஹேக் பாருங்கள், செம்ம ஜாலியாக வருது பாருங்கள், கேஷுவலாக வருது. மெஹேக் ஆல்ரெடி ஒரு பாண்டிச்சேரியிலே போயிட்டு நான், அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, செம்ம லாங்கு, கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் லாங்கு. தபா தபா ஜோர்ஷா தபா, சபாஸ். விமான் என்னன்னு கேட்டீங்க, இன்னொரு வாட்டி போனா போகணும்னு ஒரே அடம் பிடிக்கிறான், அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சான்.
ஆனா நபாட்ட கேட்டா நபா வேணாமா, நபாக்கு பயமா இருக்கான், ஆனா இமானுக்கு வந்து ஒரே கொண்டாட்டம், இன்ன வாட்டி போகணும்னு இருக்கான். இன்ன வாட்டி போகலாமா இமான்? ஓகே, இங்க பாருங்க, பெரிய குளம் லேக் மேல இருந்து வாங்கம்மா, நீங்க போட்டோ எடுக்கிறேன். பெரிய குளம் லேக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஸ்மார்ட் சிட்டியாக வந்து மாறப்போகுது. ஓகேவா, இங்கே பாருங்க, கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆக போகுது, ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வரப்போகுது, அதனால் ஃப்யூச்சரில் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆ, ஒரே ஃபோட்டோ எடுத்துக்கிறவா? இப்போ வந்து ஜிப்லைன்லாம் முடிச்சுட்டு வாங்க, இங்கே வந்து சைக்கிளிங் இருக்குது வாடகைக்கு. சைக்கிள் எவ்வளோ ஜி வாடகை? அரை மணி நேரத்துக்கு 100 ரூபா, எந்த வேணால் எடுத்துக்கலாம், டபுள் வேணாலும் எடுத்துக்கலாம், சிங்கிள் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், டபுள் சைக்கிள் சிங்கிள் சைக்கிள் இருக்குது, அரை மணி நேரத்துக்கு 100 ரூபா, தாராளமாக ஓட்டலாம். ஓகேவா, சைக்கிள் ஓட்ட போகிறோம். சைக்கிள் ஓட்டுறாங்க, ஏய் கீழே விழுந்துடாத, ஆ நிச்சயக்கீரனாக்கோ வீடியோ நீ காலைக்கு, ஆ ஆ கரிஷ்மா ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க பாருங்கள். ஆ என்ன கரிஷ்மா, நல்லா இருக்கா? ஆ இப்போ நிப்பாட்டு நிப்பாட்டு, நான் ஓட்டுறேன், கீழே விழுவணும், விழுவ வேண்டாம். ஆ ஆ ஓகே, இறங்கு. அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் ஓடிட்டே இருக்காங்க பாருங்க. இங்கே அப்பாவோ மகன் ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த சைடு மேகக்கு நப்பா போயிருக்காங்க. வரட்டும் ஆடி, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் ஓடிட்டு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, அந்த சைக்கிள் ஓடிட்டு காலையில் வலிக்குது, நடுகு இங்கே காலையில் நடுகிட்டே இருக்கு. வந்தாங்க, நல்லாயிருக்கு. இந்த சைக்கிள் ஓடுறது வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சால பிரேம்மா? இப்போ எங்கே ஓடுறது? இப்போ வண்டி வண்டி இருக்குது, பைக் இருக்காது, சைக்கிள் யாருமே ஓட மாட்டாங்க. சூப்பர், தண்ணி நல்லா இருக்கு. இது பெரிய குளம் லேக் வந்து கேள்விப்பட்டு தான் வந்தேன், ஆனால் இங்கே உள்ள ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபாரின் எஃபெக்ட் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வெளியே ஃபாரின்ல தான் இந்த டபுள் சைக்கிளில் போவாங்க, அதை ஒரு டூரிஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குது. ஜிப்லைனில் வந்து நான் இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் நான் போயிருக்கேன், பாண்டிச்சேரியில் வந்து 80 கிலோக்கு மேலே அளவு கிடையாது. ஓகே, புரிஞ்சுங்களா, எனக்குலாம் போக முடியாது, ஆனால் இங்கே வந்து யார் வேணாலும் போகிறான்னு இருக்கேன். நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இன்னும் பாதி ப்ராஜெக்ட் உங்களுக்கு முடியாமல் இருக்குது, அது முடிஞ்சுன்னா டாப்பில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலி வந்து போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் கோயம்புத்தூரில். ஈவினிங் வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் சார், எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். உட்காரது கடை இருக்கு, கார் பார்க்கிங் டென்ஷன் கிடையாது, சைக்கிள் அப்படியே வாடகை எடுத்துட்டு அப்படியே நீங்க ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் கோயம்புத்தூர் வந்தா தாராளமா வரலாம், பெரியகுளம் லேக் வந்து நீங்க தாராளமா வரலாம், நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஒரு அமைதியா இருக்கு, ஈவினிங் வந்து ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவை இதோட முடிச்சிருவோம். பெரிய குளம் லேக்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நான் சைக்கிள்ல போகணும்னு ஆசை இருந்துச்சு, அது சூப்பரா என்ஜாய் பண்ணியாச்சு. என்ன ஈவினிங் வந்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்போம். சரி ஓகே, நமக்கு டைம் இல்லை இப்போதைக்கு, இப்ப அடுத்த ஏரியாக்கு போக போறோம், அதை அடுத்த வீடியோ நீங்க பாக்கலாம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிருமா? ஓகே, பாய் பாய் சுலைமான், பாய், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. ஓகே பாய்.